அன்பான வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி நேயர்களே, இன்று நாம் 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே கடைசி நாட்களிலே வர இருக்கின்ற விசுவாச துரோகத்தை குறித்து பவுல் எச்சரித்து கூறுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த விசுவாச துரோகத்தை முறிக்கும் மருந்தை குறித்தும் இந்த பகுதியிலே சொல்கிறார். இந்த நஞ்சு முறிக்கும் மருந்து வேத வசனங்களே. ஆகவே இந்த அதிகாரம் மிகவும் முக்கியமானதும் அர்த்தம் பொதிந்ததுமாக நமக்கு இருக்கிறது. வாசிக்கிறேன், 2 தீமோத்தேயு 3:1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. இங்கே வருமென்று அறிவாயாக என்று சொல்கிறார். தீமோத்தேயு அறிய வேண்டிய மிக முக்கியமான காரியத்தை குறித்து பவுல் கூறிக்கொண்டிருக்கிறார். அவர் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்றும் சபையின் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றும் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். கர்த்தரை முற்றிலும் பின்பற்றாத சபைகளின் எதிர்காலம் பிரகாசமானதாக இல்லை என்கிறார். இங்கே கடைசி நாட்களில் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது, இது புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்துள்ள காலத்தை குறிக்கிறது. இது சபையின் இறுதி காலம். பழைய ஏற்பாட்டிலே அடிக்கடியாக சொல்லப்படும் இஸ்ரவேல் தேசத்தின் கடைசி நாட்களும் சபையின் கடைசி நாட்களும் ஒன்று அல்ல. பழைய ஏற்பாட்டில் கூறப்படும் கடைசி நாட்களும் முடிவான காலமும் மகா உபத்திரவத்தின் நாட்களை குறிக்கிறது. இது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை அடுத்துள்ள சபையின் கடைசி நாட்களுக்கு முற்றிலும் வேறுபட்டது. அப்போஸ்தலன் பவுலின் காலத்திலிருந்தே சபையிலே துவங்கிய விசுவாச துரோகம் இன்னும் தொடரும். பவுல் சபையை விட்டு சென்ற பிறகு பொய்யான தலைவர்கள் சபைக்குள்ளே நுழைவார்கள் என்று எபேசு சபையை பவுல் எச்சரித்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20:29-30 சற்றே கவனியுங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இந்த பொய்யான மக்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க மாட்டார்கள். அதை செய்யாதவர்களானால் சபை பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் இவர்கள் வேதத்திற்கு புறம்பாக போதித்து சபையை துண்டு துண்டாக்கி விடுவார்கள். இப்படிப்பட்டவர்களை சபைக்குள் நுழைந்து விடாதபடி மக்கள் சபையை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வசனத்திலே கொடிய காலங்கள் என்று பவுல் சொல்கிறதை குறித்து சற்றை சிந்திப்போம். அதாவது மிகவும் வேதனையான காலம் அல்லது நம்பிக்கை இழந்த காலம் என்று இதற்கு அர்த்தம் கொள்ளலாம். இந்த உலகம் மாற்றமடையப் போகிறதில்லை. சபையும் உலகத்தை முற்றிலும் மாற்றிவிடப் போவதில்லை. வேதம் அவ்வாறு போதிக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். மாறாக கடைசி நாட்களில் என்ன நேரிடும் என்பதை குறித்து வருகிற வசனங்களிலே பவுல் சொல்கிறார். அந்த வசனங்களிலே 19 வேறுபட்ட காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அவை மிகவும் கொடிய காரியங்களாக இருக்கின்றன. ஆனாலும் நாம் அவற்றை சற்று அறிந்து கொள்ளும் பொழுது அது இன்றைய நாட்களிலும் உள்ள ஆவிக்குரிய நிலைமையை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துகிறதாக இருக்கும். நாம் கடைசி நாட்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்றால் இந்த பகுதியிலே கடைசி நாட்களை பற்றி சொல்லப்படும் காரியங்கள் இன்று தோன்றியிருக்கின்றன. நீங்கள் சபை வரலாற்றை சற்றே திரும்பி பார்ப்பீர்களானால் இந்த பட்டியலிலே உள்ள சில காரியங்கள் நடைபெற்றதை காண முடியும். ஆனால் இன்று இப்பொழுது தோன்றியிருக்கின்ற காரியங்கள் போல இதற்கு முன்னர் தோன்றவில்லை என்பதை அறியலாம். ஏறக்குறைய இந்த கொடிய காலத்தின் அடையாளங்கள் அனைத்தும் இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. இதனால் நாமே இந்த கொடிய காலத்தில் இருக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொள்ள முடிகிறது. இந்த காலம் எவ்வளவு நாட்கள் நீடிக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் இது மோசமாகுமே ஒழிய நல்லதாக மாறாது என்பதை உறுதிப்பட கூற முடியும். 2 தீமோத்தேயு 3:2 கவனியுங்கள். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பெரியராயில்லாமல் சுகபோக பெரியராயும். இந்த பட்டியலிலே மொத்தம் 19 காரியங்களை குறித்து சொல்கிறார். இதனை கொண்டு கொடிய காலங்கள் எப்படி இருக்கும் என்று பவுல் விளக்குகிறார். முதலாவதாக மனுஷர்கள் தற்பெரியராயிருப்பார்கள் என்று பார்க்கிறோம்.
அதாவது தங்களைத்தான் நேசிக்கிறவர்கள். இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவ சமுதாயத்திலும் இதை நாம் அதிகமாக பார்க்கலாம். மற்றவர்கள் தங்களை புகழ வேண்டும் என்றே இவர்கள் அநேகர் விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களை புகழும்படி ரகசியமாக தூண்டவும் செய்கிறார்கள். ஆனால் முன்புள்ள தேவ பிள்ளைகளை பாருங்கள், அவர்கள் தங்களை புகழ்வதை விரும்புகிறதில்லை. புகழ்ந்தாலும் அதை தடுப்பார்கள். மேடையிலே ஒருவரை மற்றவர்கள் புகழ்ந்து பேசுவார். உடனே அவர் பேசும் வேளையிலே அவர் இவரை புகழ்ந்து பேசுவார், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பரிசை அளிப்பார். சபைகளிலேயும் இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமையை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். குறிப்பிட்ட பணக்காரர்களை புகழ்ந்தாலே அவர்கள் ஊழியத்திற்கு உதவுவார்கள். எனவே தன்னை நேசிக்கிறவர்கள் இன்று எல்லா மட்டங்களிலேயும் காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4:3 சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை சபையார் பின்பற்றுவார்கள் என்று கூறுகிறார். இந்த சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்கள் அந்த சபை மக்களை கண்டித்து உணர்த்த மாட்டார்கள். காரணம், அவரே இச்சைகளுக்குட்பட்டிருக்கிறார். அவர்கள் சபையார் பாவிகள் என்றும் அவர்களுக்கு இரட்சகர் இயேசு தேவை என்பதையும் சொல்வதில்லை. மாறாக அந்த சபை மக்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் என்று புகழுவார். ஆம், தன்னை நேசிக்கிற ஜனங்களை இவ்வாறு நாம் பல இடங்களிலேயும் இன்று காண முடியும். இவ்வளவு தூரம் தன்னை நேசிக்கிற ஜனங்கள் பெருத்து போன ஒரு நிலைமை இதற்கு முன்பு இருந்ததில்லை என்று உறுதிப்பட கூறலாம். 2வதாக, பண பெரியராயும் காணப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. அவர்கள் பணத்தின் மீது அளவு கடந்த அன்புடையவர்களாக காணப்படுகிறார்கள். இது தற்பெரியராய் இருப்பதை தொடர்ந்துள்ள செயலே ஆகும். ஏனென்றால் தற்பெரியர் பணப்பெரியராயும் இருப்பார்கள். நம்முடைய பழைய சுபாவம் நன்றாக பணத்தை செலவு செய்து வசதியாக வாழ தூண்டும். அப்போஸ்தலன் பவுல் 1 தீமோத்தேயு 6:10 சொல்வது நினைவில் இருக்கிறதா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்கிறார். பணம் தீமையல்ல, பண ஆசையே தீமை. நாம் பணத்தை குறித்து எவ்வாறு சிந்தித்து செயல்படுகிறோம் என்பதிலேயே தீமை பிறக்கிறது. பேராசை என்பது சொத்தை சேர்ப்பதிலே மட்டும் வெளிப்படுவதில்லை, பணத்தை பயன்படுத்துவதிலேயும் வெளிப்படுகிறது. 3வதாக, வீம்புக்காரராயும் அவர்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதாவது இவர்களுடைய நடையை வைத்தே இவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் ஆணவமாக நடந்து செல்கிறவர்கள். மயிலை போன்ற நடை இவர்கள் நடை. தங்களுக்குள்ளே பெருமை இருப்பதனால் தான் பெரியவர்கள் என்ற எண்ணத்தோடே செயல்படுவார்கள். 4வதாக, அகந்தை உள்ளவர்களாயும், அதாவது பெருமை கொண்டவர்களாயும் இந்த கொடிய நாட்களிலே மனிதர்கள் இருப்பார்கள் என்று சொல்கிறார். 5வதாக, தூஷிக்கிறவர்களாயும் என்பதை மற்றவர்களை திட்டிக்கொண்டே தெரிகிறவர்களாய் இருப்பார்கள் என்று அர்த்தம் கொண்டால் சிறந்ததாக இருக்கும். இவர்கள் தேவையல்லாமல் மற்றவர்களுடைய காரியங்களிலே தலையிடுகிறவர்கள். பின்னர் ஒவ்வொருவரையாக குறை கூறி சண்டையிட்டு கொண்டு திட்டிக்கொண்டு தெரிகிறவர்கள். 6வதாக, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் இவர்கள் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். இதையும் நீங்கள் தெளிவாக இன்று சமுதாயத்திலே பார்க்கலாம் இல்லையா? எத்தனை லட்சக்கணக்கான வாலிப சகோதர சகோதரிகள் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக நாம் காண்கிறோம். இதனால் எத்தனை குடும்பங்களிலே கண்ணீர், எத்தனை குடும்பங்களிலே வேதனை இல்லையா? 7வதாக, அவர்கள் நன்றி அறியாதவர்களாயும் இருப்பார்கள். அநேகர் மற்றவர்களிடத்திலிருந்து எத்தனை இரக்கத்தையும் நன்மையையும் பெற்றாலும் அவர்கள் அதற்கு நன்றி தெரிவிக்கிறதே இல்லை. நன்றி சொல்லும் எண்ணம் உள்ளத்திலே இருந்தால்தான் நம்மை அறியாமலேயே ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நன்றி சொல்லும் வார்த்தைகள் வெளியே வரும். அதே போல அநேகர் தேவனிடத்திலிருந்து அனைத்து காரியங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் தேவனுக்கு நன்றி பலி, ஸ்தோத்திர பலி ஒருபொழுதும் செலுத்துகிறதில்லை. இவையெல்லாம் நன்றி இல்லாத தன்மை. நம்முடைய உள்ளத்திலே ஒருவேளை நன்றி உணர்வு இருந்தாலும் அதை சொல்லிலே செயலிலே காண்பிக்க வேண்டும். 8வதாக, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் காணப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது தீட்டான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு விரோதமான செயலிலே ஈடுபடுவார்கள். அவருடைய பேச்சும் வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கும். அவர்கள் தேவனுடைய பிள்ளை எனப்பட்டாலும் உண்மையாக தேவனுடைய பிள்ளையாக இருக்க மாட்டார்கள். 9வதாக, சுபாவ அன்பில்லாதவர்களாயும் காணப்படுவார்கள். அதாவது சுபாவத்திற்கு அப்பாற்பட்ட உணர்வுடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இன்றைய நாட்களிலே ஆண் புணர்ச்சி ஒரு பாவமாக கருதப்படாமல் அதை ஒரு சாதாரணமாக காரியமாக அநேக நாடுகளிலே கருதுகிறார்கள். இது உண்மையில் பாவமே. 4:24 தேவன் என்ன சொல்கிறார்?
இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு செய்கின்ற பாவம் சுபாவ உணர்வுகளுக்கு புறம்பானது. அவற்றில் ஈடுபடுவது கொடிய காலத்திலே வாழ்பவர்கள் செய்கிற காரியமாகும். 10வதாக இணங்காதவர்களாயும் என்று பார்க்கிறோம். இவர்கள் நம்மோடு இணைந்து செல்லவே மாட்டார்கள். நாம் அவர்களோடு இணைந்து செல்லலாம் என்றாலும் அதற்கும் அவர்கள் ஒத்துப்போக மாட்டார்கள். ஒரு கடையிலே இவ்வாறு எழுதி வைத்திருந்தார்கள், நாங்கள் எல்லாரையும் திருப்தி செய்ய முடியாது, ஆனாலும் முயற்சிப்போம். அதுபோன்று நீங்கள் ஒருவேளை எல்லாரையும் திருப்திப்படுத்தி வாழ முடியாது என்பது உண்மைதான், ஆனால் திருப்திப்படுத்தவே முடியாது என்ற நிலையிலே சிலர் இருப்பார்கள். அதுவே ஆபத்தானது. இவர்கள் இணங்கி செல்லாதவர்கள். 11வதாக அவதூறு செய்கிறவர்களாயும் இப்படிப்பட்டவர்கள் காணப்படுவார்கள். தவறாக குற்றம் சாட்டுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இன்று பெருகி போயிருக்கிறார்கள். 12வதாக இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது சுய கட்டுப்பாடு இல்லாத நிலை. இவர்கள் தங்களையும் தங்களுடைய உணர்வுகளையும் அடக்கி ஆளாதவர்களாக காணப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாரை நாம் நம்முடைய சமுதாயத்திலே இன்றைக்கும் காண முடியும். 13வதாக கொடுமை உள்ளவர்களாயும் இவர்கள் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். இன்று பட்ட பகலில் கூட வெளியிலே செல்வது பாதுகாப்பற்றதாக காணப்படுகிறது. காரணம் என்ன? உலகத்திலே கொடுமை செய்கிறவர்கள் நிறைந்திருக்கிறார்கள், பெருகியிருக்கிறார்கள். நடு வீதியிலே எத்தனை கொலை நடக்கிறது! இவையெல்லாம் கொடுமை உள்ளவர்களின் செயல்களே. 14வதாக நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். இவர்களுக்கு நன்மை செய்தால் கூட அவர்கள் நம்மை பகைக்கிறவர்களாகத்தான் இருப்பார்கள். 15வதாக துரோகிகளாயும் இருப்பார்கள். இவர்கள் காட்டி கொடுக்கிறவர்கள். நாம் சிலரை நம்ப முடியாத நிலைமையில் இருக்கிறோம் இல்லையா? இவர்கள் எல்லாருமே துரோகிகள்தான். 16வதாக துணிகரமுள்ளவர்களாயும் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். இவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். ஒரு காரியத்தை செய்தால் ஏற்படும் பின் விளைவுகளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காதவர்கள், சற்றும் பயப்படாதவர்கள். 17வதாக இருமாப்புள்ளவர்களாயும் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது பெருமையினாலே கண் மறைக்கப்பட்டவர்களாயும் பெருமை என்ற போதையிலே மூழ்கினவர்களாயும் இவர்கள் காணப்படுவார்கள். 18வதாக தேவ பிரியராயில்லாமல் சுகபோக பிரியராயும் இருப்பார்கள். இன்றைய நாட்களிலே இப்படிப்பட்ட கொடிய மனிதர்களை அதிகமாக பார்க்கிறோம். நீங்கள் பொழுதுபோக்கு அம்சங்களை கவனித்து பாருங்கள். விளையாட்டுக்காக, பொதுவான கூட்டங்களுக்காக, பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக எத்தனை கோடி கோடி ரூபாய் செலவழிக்கப்படுகிறது! இவை எல்லாமே சுகபோகத்தை அனுபவிப்பதற்காக செலவழிக்கப்படும் பணமே. மேடை அலங்காரங்கள், வண்ண விளக்குகள், இன்னும் இது போன்ற ஆடம்பர செலவினங்கள். ரோம ராஜ்யம் இவ்வாறு சுகபோகமான செலவுகளிலே ஈடுபட்டே அழிவை கண்டது. இன்று உலகெங்கும் காணப்படுகிற ஆடம்பரமும் சுகபோகமும் இதுவே. ஒருவேளை இதை வியாபாரத்திற்காக செய்தாலும் பல கோடி ரூபாய் நேரப்போக்கிற்காகவே செலவழிக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் மனிதர்கள் தேவன் மேல் பிரியம் வைப்பதை விட சுகபோகத்தின் மேல் பிரியம் வைப்பதனாலே இவ்வாறு செலவிடப்படுகிறது. 19வது காரியத்தை குறித்து அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3:5 பாருங்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. 19வதாக தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களை குறித்து பார்க்கிறோம். அந்த கொடிய காலத்தின் மனிதர்கள் சமய சடங்குகளை எல்லாம் சரியாய் செய்வார்கள், ஆனால் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். அதை தங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று சொல்கிறார். அதாவது விசுவாசிகள் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும். இந்த தீய குணநலன்களை உடையவர்களாயும் இருக்கக்கூடாது. உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் ஒருவேளை செத்த குளிரான வேதத்தை நம்பாத சபையிலே உறுப்பினராக இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்களோ உண்மையான ஒரு விசுவாசி. தேவன் உங்களை இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு வெளியேற சொல்கிறார் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இன்று அநேக இடங்களிலே உண்மையான சபைகளும் ஊழியர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் வேத வசனத்தை உண்மையாக கொடுக்கத்தான் செய்கிறார்கள். நீங்கள் ஏன் இவர்களுக்கு உங்களுடைய உதவியை கொடுக்கக்கூடாது? நீங்கள் ஏன் செத்த கிரியைகளை விட்டு வெளியேறி இவர்களோடு நிற்கக்கூடாது? வசனம் சொல்வது போல நாம் சிலரை விட்டு விலகி
சிலரோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே,